ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. மகாபெரிவா மாதிரி நகைச்சுவையாக பேச நிஜமாகவே யாராலையும் முடியாது. ஒரு நாள் மகாபெரிவா படுத்துட்டுருந்தார். அந்த சமயம் பார்த்து ஒரு கிழவர் வந்தார். பிரபு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அடிக்கடி ஜுரம் வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு பெரியவா தான் காப்பாற்றணும்னு சொல்லிண்டே நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா முனகிண்டே, உக்காரு, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பித்தார். ஒரு கிராமத்தில் கோவிலில் குறி சொல்கிற பூசாரி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்கும். அதே ஊரில் இருந்த ஒரு போலீஸ்காரர் அந்த பூசாரியோட ரொம்ப நெருங்கிய நண்பன். ஒரு நாள் அந்த பூசாரி கோவிலை திறந்தார். அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். கோவிலோட நிறைய சாமான்கள் திருட்டு போயிருந்தது. உடனே தன் போலீஸ் நண்பன் கிட்ட சொல்லணும்னு அவரை தேடிட்டு ஓடினார். அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரர் பூசாரியை தேடி ஓடி வந்துட்டுருந்தார். போலீஸ்காரரை பார்த்ததும், தேடி போன மூலிகை காலில் சுத்தின்ற மாதிரி நீயே வந்துட்டியே, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன், ஆனால் நீயே எதிரே வந்துட்டுருக்க பாரு அப்படின்னார் பூசாரி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நானே உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னார் போலீஸ்காரர். என்னது, நீ என்ன தேடி வரையா, என்ன ஆச்சுன்னார் பூசாரி. என் சைக்கிளை காணும், யார் எடுத்திருப்பான்னு கொஞ்சம் குறி பார்த்து சொல்லணும், அதுக்கு தான் உங்களை தேடிட்டு ஓடி வரேன் அப்படின்னார் போலீஸ்காரர். அடராமா, நானே கோவில் சாமானெல்லாம் காணும், நீ கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு உன்னை தேடி வந்துட்டுருக்கேன், நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னாரான். நம்ம கதை கூட அப்படி தான் ஆயிடுத்து. நீ உடம்பு தேவலையாகணும்னு என்கிட்ட வந்திருக்க, எனக்கே மூணு நாளாக ஜுரம், இது பூசாரியும் போலீஸும் சந்திச்சுட்ட மாதிரி இருக்கு. கிழவர் அதை கேட்டு வாய்விட்டு சிரிச்சுட்டார். நாம்ளும் சேர்ந்து சிரிக்கலாமா? ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். தன்னோட 13வது வயசில் ஆச்சாரியா சந்யாச பட்டத்தை ஏற்றுண்டு பீட ஆரோகணம் பண்ணிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் மடத்தில் இருந்தவா எல்லாருக்கும் பெரியவாளை அறிமுகம் பண்ணுறதுக்கு நடக்க போகிற கூட்டத்தில் பெரியவா உபன்யாசம் பண்ணணும்னு எல்லாரும் பணிவாக வேண்டிண்டா. பாலகனாக இருந்த பெரியவாளும் சரின்னு ஒத்துண்டார். பெரியவா உபன்யாசம் பண்ண போகிறாங்கிற விஷயம் பரவினதும் கும்பகோணத்தோட மொத்த ஜனங்களும் திரண்டு வந்த மாதிரி கூட்டம் ரொம்ப வழிஞ்சுது. அந்த கூட்டத்தில் பெரியவா இருந்த மேடைக்கு நேர் எதிரில் வயசான ஒருத்தர் நின்றுருந்தார். அவருக்கு சுமார் 60-65 வயசு இருக்கும். ஏற்கனவே இருந்த 66வது சுவாமிகளோட உபன்யாசங்களை நிறைய கேட்டிருக்கேன். அவர் பழுத்த ஞானி, புராணம் இதிகாசம் எல்லாம் பிரமாதமாக சொல்லுவார். இந்த சுவாமிகள் ஏதோ பால்குடி மாறாத குழந்தை மாதிரி இருக்கார். இவர் என்னத்தை பேச போகிறாரோன்னு பக்கத்தில் இருந்த ஆசாமிக்கிட்ட ஒரு மாதிரி சலிப்போடு சொல்லிகிட்டு இருந்தார். ஆச்சு, பெரியவா உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார். அந்த இடமே ஊசி விழுந்தா கூட கேட்குற அளவுக்கு நிசப்தமாக எடுத்து கணீர் குரலில் பகவான் கிருஷ்ணருக்கு செமந்தகமணியால் வந்த அவவாதத்தை பற்றியும் அதுக்கப்புறம் அது நீங்கின விதத்தையும் விளக்கமாக சொல்லி முடித்தார் பெரியவா. அவ்வளவுதான். கூட்டத்திலேருந்து மொத ஆளாக வந்து பரமாச்சாரியா திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் அந்த முதியவர். என்னை மன்னிக்கணும், பார்க்க பாலகனாக இருக்கிற நீங்கள் பெருசாக என்ன உபன்யாசம் பண்ணிட போகிறேன்னு அலட்சியமாக இருந்தேன். என்னோடய அறியாமையை தெளிய வச்சு இந்த பீடத்துக்கு நீங்கள் தகுதியானவர் தான் நிரூபிச்சிட்டேள் அப்படின்னு சொல்லி கதறினார். பெரியவா எதுவும் பதில் சொல்லலை. ஒரு புன்னகை தான் பதிலாக இருந்தது. அந்த புன்னகைக்கு அர்த்தம் என்னங்கிறது பரமாச்சாரியாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம். தட்சிணாமூர்த்தியோட சிரிப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.